ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷான் அண்ட் ஸ்பைசிஸ். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு அவுட்டிங் வீடியோ தான், ஆனால் எப்பவும் இருக்கிற மாதிரி ஷாப்பிங் இல்லை ஃபுட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இடம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை நாகர்கோவில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம். நிறைய வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளுமே இதை வந்து பார்க்கல அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிள்ளைங்களை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் அதோட தனித்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தோட மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதுவுமே ஒன்று. கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதே, அதோடய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், ஒரு 4 o'clock இருக்கும். நாகர்கோயிலேருந்து எக்ஸாக்டாக 17 kilometers தான் இந்த இடத்துக்கு. அதோடய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது வந்து லைட்டாக சொல்லிடுறேன். ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருசாக ஹிஸ்டரி கிளாஸ்லாம் எடுக்க விரும்பலை. என்ன அப்படிங்கிறத மட்டும் கிறிஸ்பியாக சொல்லிடுறேன். குளச்சல் போர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒன்று. நம்ம ஹிஸ்டரியில் படிக்கிறது பேட்டில் ஆஃப் குளச்சல் அப்படிங்கிறது. இது வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குமே நடந்த ஒரு போர். இப்படி பொழியூர் பேக் வாட்டர் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஸ்பைசஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வந்ததும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் யாராச்சும் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே ஐகார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேட்டில் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்குமே வந்து ஒரு பெரிய போர் நடந்துச்சு. ஏன்னா அவங்க இங்கே வந்து நிறைய ஸ்பைசஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால 1740 அந்த காலகட்டங்களில் இந்த போர் நடந்துச்சு. இதில் வந்து திருவிதாங்கூர் மகாராஜா தான் வின் பண்ணார். கிந்திய கம்பெனி தோற்கடிக்கப்பட்டது. அவங்களோட படை தளபதி திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஸோ இந்த போருக்கு வந்து நடை வீரர்கள் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு பிளேஸ் வந்து தேவைப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி வேவ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம் தேவைப்பட்டிருந்துச்சு. அதுக்காக திருவிதாங்கூர் மகாராஜா ஏற்படுத்தினது தான் இந்த கோட்டை அப்படிங்கிறது சொல்லப்படுது. போகிற வழியில் பாருங்கள், இது எல்லாமே தாமரை குளம். நிறைய ஆம்பல் தாமரை எல்லாமே நிறைய நிற்கிது. ஓகே, நம்ம திருப்பியுமே ஹிஸ்டரிக்கு வந்துடலாம்.
இப்போ அவங்க நிறைய பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அது ஒரு கோட்டையை வந்து கட்டினாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து திருவிதாங்கூர் மகாராஜா தான் கட்டினார் அப்படிங்கிறது மாதிரியும் இருக்குது. ஆனால் அதே இது புராணங்களில் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கருத்துமே சொல்லப்படுது. இதில் இருக்கிற கல்வெட்டுகளில் மீனோட சிம்பல் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. மீனோட சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால, மீனோட சிம்பல் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது பாண்டிய மன்னர்களோடது. அதனால் பாண்டியர்களோட காலத்திலேயே இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் மகாராஜா வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு ரினோவேஷன் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே வரலாற்றில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பகுதிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே போகிறதுக்காக பார்க்கிங்கும் என்ட்ரி ஃபீஸுமே இருக்குது. இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இங்கே போகிறதுக்காக என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, 25 ரூபீஸ் ஈச் பர்சன். இதே இது நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 ஈச் பர்சன். இது டைமிங் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காலையில் 8:00 AM ஈவினிங் 5 PM கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு 420 அந்த ரேஞ்சிலேயே வந்து டிக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் 430 வரைக்கும் தான் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மதியம் டைமில் போகிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே உள்ளாடி வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க, நாங்கள் இப்போ கோட்டைக்குள்ளாடி என்டர் ஆக போகிறோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் வியூ. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஆர்கியாலஜிக்கல் ஆஃப் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதுக்கு வந்து இப்போ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 25 ரூபீஸ். இவ்வளோ ஹிஸ்டோரிக்கலான ஒரு மொமெண்ட்டில் வந்திருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் என்ட்ரன்ஸில் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இதோட ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரானைட்லேயே கட்டியிருக்கிறாங்க. இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பூல் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் நம்ம திருப்பி வரும்போது. இப்போ வந்து உள்ளாடி போய் பார்க்கலாம்.
இங்கே நிற்கிற இந்த மாதிரி பெரிய பெரிய வேப்ப மரமே அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது எல்லாமே ஆரி வேப்பு, அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கிரானைட் ஸ்டோன்ஸில் அவ்வளோ வலுவாக கட்டியிருக்கிறாங்க. தளத்தில் இங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு சைடு வந்து மேலே போகிறது மாதிரி இருக்குது. ஒரு சைடு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் இருக்குது. இன்னொரு சைடு ரேம்ப் இருக்குது, அது வந்து காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி போயிட்டோம் அப்படின்னா சைடில் நிற்கிறது எல்லாமே வேப்பு. இந்த வளைவு மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சுவலி இது ஒரு சுரங்கப்பாதையோட என்ட்ரன்ஸு. 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பத்மநாபபுரம் கோட்டையோட இது வந்து அட்டாச்சாக இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ் தான் அந்த வளைவு நம்ம பார்க்குறது. இப்போ மேல் தளத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே அந்த கடலோட வியூ வந்து சூப்பராக நமக்கு தெரியும். கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சமாக வந்து முள்செடி இருக்குது, கூடவே வேப்ப மரமும் நிற்கிது. இங்கேருந்து பாருங்கள், பார்த்தாலே அவ்வளோ கிரீனிஷாக, அதோடவே சேர்ந்து அந்த கடலையும் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம வர வழியிலேயே லெஃப்ட் சைடு பார்க்கிங் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா பீச் ரோடு வே அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பாத்து போகுது. அதை வழி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பீச்சுக்குமே போகலாம். ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கிற பீச், எல்லாருமே வந்து அவ்வளோ போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பனை மரம் பாருங்கள், ஒரு பனை மரம் அளவுக்கு வந்து இதோட கோட்டை வந்து நிற்குது. இது 1970s கட்டியிருந்தாலுமே இன்னுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. சுனாமி மாதிரி எந்த இது வந்தாலுமே இது வந்து எதுவுமே ஆகலை. இன்னும் இந்த கோட்டையோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த பிளேஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ காமான பிளேஸ். அதே மாதிரி இது ஆல்ரெடி நமக்கு இருக்கிற குளைச்சல் துறைமுகம் இல்லை கன்னியாகுமரி துறைமுகத்துக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டடாக இது வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னா துறைமுகத்திலேருந்து நிறைய பொருட்கள் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து வேவ் பார்க்குறதுக்கான ஒரு இடமாகவும் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம போகிற பாத்தோட கீழ் சைடு பார்த்தோம் அப்படின்னா கல் மண்டபம் இருக்கும். அது வந்து கடைசியில் காமிக்கிறேன், கல் மண்டபம். அந்த கல் மண்டபம் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்டிங் பிளேஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படை வீரர்களுக்கு ஓய்வெடுக்கவும், அதே மாதிரி அவங்க வெடிகுண்டு இல்லை வேறு ஆயுதங்கள் அதை மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், மழை நனையாமல் இருக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம இப்போ இந்த தரையோடு போட்டிருக்கிறதோட கீழே வந்து கல் மண்டபம் தான். டாப் வியூக்கு வந்திருக்கிறோம். இருக்கிற அந்த மரத்தே பாருங்கள், இது வந்து வேப்ப மரம். அதுவே அவ்வளோ நிழல் கொடுத்து நல்ல காற்று நல்லாவே இருக்குது. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த வந்து பீச். இதோட லாங் சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா விண்ட் மில் தெரியுது. அந்த சைடு தான் கூடங்குளம்.
பெரிய பெரிய கல்தூண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் தளத்தில் முதல் தளம் வந்து முன்னாடி முழுக்க முழுக்க இராணுவ பயிற்சிக்காக மட்டுமே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இராணுவர்கள் மட்டும் இல்லை, குதிரைப்படை, யானைப்படை அந்த மாதிரியான படைகள் எல்லாமே இருந்துச்சு. குதிரைப்படைக்கும் யானைப்படைக்கும் அவங்கள குதிரை யானை எல்லாமே கட்டி வைக்கிறதுக்காக அந்த பெரிய பெரிய கல்தூண் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி நம்மளோட திருவிதாங்கூர் மகாராஜா வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட தளபதி டி லினோய் அப்படிங்கிறவங்கள வந்து அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் அடிமைப்படுத்தினாலுமே இவர் வந்து கொஞ்ச நாளில் பிற்காலத்தில் கொஞ்சம் போக போக இவரோட விசுவாசியாக மாறிட்டார். இந்த டைமில் டி லினோய் என்ன சொன்னாலுமே அது வந்து நம்ம மகாராஜா கேட்குறது மாதிரி இருந்துச்சு. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளோட கால்படை இல்லை குதிரைப்படை யானைப்படையினால் மட்டுமே கடல் வழியாக வர எல்லா போரையும் வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. அதனால் நம்மளோட போர் தளத்தை வந்து இன்னுமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், அதே மாதிரி நம்ம புதிய டெக்னிக்ஸுமே வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். டைமில் இந்த பீரங்கிகள் எல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுனான டெக்னிக்ஸ் அதோட ட்ரைனிங் எல்லாமே நம்மளோட இராணுவ வீரர்களுக்கு டி லினோயால் வந்து கற்பிக்கப்பட்டது. இந்த டைமில் தான் இது இந்த கோட்டை இந்த டைமில் இந்த கோட்டை வந்து திருப்பியுமே ரினோவேஷன் பண்ணி இந்த பீரங்கிகள் எல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்கும் இல்லை மறைஞ்சிருந்து இந்த பீரங்கிகள் யூஸ் பண்ணுறதுக்குமாகவே இந்த மாதிரி பிளாக் கலரில் தெரியுதுல்ல அதெல்லாம் பீரங்கி வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுக்காக கட்டப்பட்டது. அந்த டைம்ல திருப்பி ஒரு ரெனோவேஷன் பண்ணதாக சொல்லப்படுது. அதே மாதிரி எந்த பெரிய டெக்னாலஜியுமே இல்லாத காலத்திலையுமே இவ்வளோ பெரிய கற்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஒரு க்ரெயின் வசதியோ இல்லை ஜேசிபி வசதியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் மேன் பவர் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். தளத்துக்கு பீரங்கிகளை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரே ஒரு ரேம்பு மட்டும் கட்டியிருக்கிறாங்க, மற்றபடி வேறு எந்த டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணலை. என்னதான் இதுக்கு வட்டக்கோட்டை அப்படின்னு பேர் இருந்தாலும் இது வந்து வட்டமாகவே கிடையாது, ஒரு சர்க்கிள் ஷேப்லேயும் கிடையாது. நம்ம கூகுளில் பார்த்துட்டோம் அப்படின்னா தெரியுது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. ஏன் இதுக்கு வட்டக்கோட்டை அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த கோட்டையில் நின்று 360 degrees நம்மளோட எதிரிங்களை வந்து வியூ பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட மூமெண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வட்டக்கோட்டை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது.
மற்றபடி இதோட ஷேப் வந்து வட்டத்தில் கிடையாது, அதுதான் உண்மை. நான் முன்னாடி சொன்ன ரேம்ப், இந்த ஒரே ஒரு ரேம்ப் மட்டும்தான் மேல் தளத்துக்கு போகிறதுக்காக இருக்குது, மற்றபடி எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இருந்துமே எல்லா திங்ஸையும் வந்து மேலே தூக்கிட்டு போய் இருக்கிறாங்க. அதோ தெரிகிறது தான் நான் முன்னாடி சொன்ன ரெஸ்டிங் ரூம், கல் மண்டபங்கள். இதில் இதோ தெரிகிற இந்த கிணறுல இருந்து தான் இராணுவ வீரர்களுக்கான குடி தண்ணீர் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. இது தண்ணி எப்போவுமே வற்றாத ஒரு தண்ணியாக இருந்திருக்கு. அதே மாதிரி இதுதான் முன்னாடியே சொன்ன தூண், யானை இல்லை குதிரையை வந்து கட்டி போடுறதுக்காக கல் தூண்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த குளத்தில் இருந்து தான் யானைக்கு குதிரைக்கு மற்றபடியான தேவைக்கான எல்லா தண்ணீரையுமே வந்து எடுத்திருக்கிறாங்க. முன்னாடி வந்து இது மண்ணில் இருந்துச்சு, இப்போ ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு எடுத்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.